श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरो रत्न विराजित पदाम्बुज वेदांताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्य लहरिया ध्यान श्लोकत्तिल आरंभिच्चोल्लाम। भूमोस्कलित पादानां भूमिरेव अवलम्भनम्। त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால சௌந்தரிய உலகில இதுவரை 53 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 54வது ஸ்லோகம் பார்க்க போறோம். சோ ஆச்சாரியார் அப்படி அம்பாளுடைய நேத்திரங்களை அப்படி விசாலமா விஸ்தாரமா வர்ணிச்சுட்டு வரார். அந்த வரிசையில நம்ம போன ஸ்லோகத்துல அம்பாளோட நேத்திரங்களுக்குள்ள பொதுவா தெரியற அந்த 3 வர்ணங்கள், கருப்பு, சிவப்பு மற்றும் வெளுப்பு, அந்த 3 வர்ணங்கள் எப்படி 3 குணங்களான சத்துவ ரஜதமோ இந்த 3 குணங்களை எப்படி சிருஷ்டிக்கிறதா காமிக்கிறது அப்படிங்கறத ஆச்சாரியார் போன ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா. இப்ப இந்த ஸ்லோகத்திலயும் அந்த 3 வர்ணங்களை தான் விசாரம் பண்ண போறார். ஆனா வேறொரு கோணத்துல ரொம்ப அழகா ஒரு வர்ணனையை எடுத்து வைக்கிறார். சோ அது என்ன ஏது அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துடலாம். பவேத்ரீகர்த்தும் நஹ பசுபதி பராதீன ஹ்ருதயே தயாமித்ரை நேத்ரைஹி அருணதவள ஷ்யாமருச்சிபிஹி நதஷோனோ கங்கா தபனதனயேதி த்ருவமமு த்ரயாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேதமனகம். இந்த ஸ்லோகத்தோட பொருளை மகாபரியவா எவ்வளவு தெளிவா புரிய வச்சிருக்காரோ அந்த பொருளை அதே தெளிவோடு உங்ககிட்ட எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க மகா பெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்ப ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய நேத்திரங்களுக்குள்ள தெரிய அந்த 3 வர்ணங்களை தான் எடுத்துக்க போறார் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. சோ இதுல ஆரம்பிக்கிறச்ச ஆச்சாரியார் அம்பாளை எவ்வளவு ஆசையா கூப்பிட்டு சொல்றார் அப்படின்னா பசுபதி பராதீன ஹிருதயே அப்படிங்கிறார் ஆச்சாரியார் அம்பாள். பசுபதிக்கு ஆதீனமான ஹிருதயத்தை உடையவளே அப்படின்னு ஆசையா கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா தயாமித்ரை நேத்ரேஹி உன்னுடைய நேத்திரங்கள் இருக்கே அது எப்பேற்பட்ட நேத்திரம், அது எப்படி அந்த ஒரு அழகான நேத்திரத்தை அப்ஜெக்டிவ் இல்லாம ஆச்சாரியார் சொல்லுவார். அதனால ஆச்சாரியார் தயாமித்ரை நேத்ரேஹி அப்படிங்கிறார். அப்படி கருணைய மித்ரனா வச்சுட்டு இருக்கான், கூட்டாளியா வச்சுட்டு இருக்கான். எது நேத்திரம் அம்பாளுடைய நேத்திரம் தயாமித்ரை நேத்ரேஹி. சரி அது எப்படி இருக்கு, அதுல என்னத்தை பத்தி நம்ம விசாரம் பண்ண போறோம் அப்படின்னா அருண தவல ஷியாம ருச்சிபிஹி. அந்த நேத்திரத்துல தெரியறதே அந்த அருணம் சிவப்பு, தவள வெளுப்பு, ஷியாம ருச்சிபிஹி அந்த கருப்பு வர்ணம் இருக்கே என்னுடைய நேத்திரங்கள்ல தெரியற அந்த 3 வர்ணங்களும் என்னத்தை காமிக்கிறது அப்படின்னா 3 நதிகளுடைய புண்ணிய தீர்த்தங்களுடைய சங்கமத்தை காமிக்கிறது அப்படிங்கிறார் ஆச்சாரியார். த்ரயாணாம் தீர்த்தானாம் சம்பேதம் அப்படிங்கிறார். ஜென்ரலா நம்ம 3 நதிகளின் சங்கமம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது பிரயாகை. பிரயாகையில கங்கா யமுனா அப்படின்ற 2 நதி, அப்புறம் அந்தர்வாகினியா கண்ணுக்கு தெரியாம சரஸ்வதி நதி, இந்த 3 நதிகளோட சங்கமம் பிரயாகையில நடக்கிறது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா ஆச்சாரியார் இங்க அந்த 3 நதிகளை எடுத்துக்கல. ஆச்சாரியார் அதுக்கு பதிலா இங்க கங்காவை எடுத்துக்கிறார், யமுனாவை எடுத்துக்கிறார். அடுத்தது 3வதா ஆச்சாரியார் இங்க சங்கமம் செய்யறது சோனா நதியை. சோனா அப்படின்னாலே அதோட அர்த்தம் அருண சிவப்பு தான். சோ சோனா நதி சிவப்பா இருக்கு அப்படிங்கறதுனால ஆச்சாரியார் இங்க சோனா நதி எடுத்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல அம்பாளோடைய ரொம்ப ஒரு பிரியமான புத்திரன்
விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுடைய அவர் ஸ்வரூபமான அந்த சோன பத்திரங்கள் அப்படிங்கறது அந்த சோனா நதியில தான் கிடைக்கிறது. அந்த புண்ணிய நதியில தான் விக்னேஸ்வரனுக்கு உண்டான அந்த சோன பத்திரங்கள் கிடைக்கிறது. அதனால ஆச்சாரியார் இதுல ரொம்ப ஆசையா அந்த சோனா நதிய, அதாவது அந்த சிவப்பு நதியோடைய சங்கமத்தை இதுல எடுத்துட்டார். சோ அந்த கங்கா அப்படிங்கிறது வெளுப்பு நதி, இந்த யமுனை அப்படிங்கிறது கருப்பு நதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சோனா அப்படிங்கிறது சிவப்பு நதி. சோ அததான் ஆச்சாரியார் இங்க சொல்றார், நத சோனோ கங்கா தபன தனயா. தபன தனயா அப்படின்னா சூரிய புத்ரி அப்படின்னு அர்த்தம். தபனம் அப்படின்னா தகிக்கிறது சூரியன். சோ தபன தனையா அப்படின்னா சூரிய புத்ரி ஆகிய எது அப்படின்னா நம்ம கருப்பு யமுனா. சோ நத சோனோ கங்கா இதி திரயாணாம் தீர்த்தானாம் சம்பேதம். இந்த மூன்று புண்ணிய நதிகளின் சங்கமம் தான் உன்னுடைய நேத்திரங்களில் தெரிகின்ற அந்த மூன்று வர்ணங்களும் காமிச்சு கொடுக்கிறது. சரி, இது காமிச்சு கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துலதான் இந்த கடைசி இரண்டு வரிகள்லதான் ஆச்சாரியார் நமக்கான பிரார்த்தனைய ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அஸ் யூஷுவல் பிரார்த்தனை அப்படின்னோடனே ஆச்சாரியார் அப்படியே நம்ம எல்லாரையும் அவரோட சேர்த்துக்கிறார். அவரும் சேர்ந்து விடுறார் நக நமக்கு அப்படின்னு அவரையும் சேர்த்தி அழகா பிரார்த்தனையில சேர்ந்து விடுறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அனகம் அமும் அப்படிங்கிறார். இந்த மூன்று நதிகளுடைய சங்கமம் என்ன பண்றதா, அனகம் பாவத்தை போகக்கூடியது எது, அமும். அமும்னா இந்த சங்கமம் அனகம் பாவத்தை போகக்கூடியது. பாவத்தை போக்கி நம்மளை என்ன பண்றது, நக நமக்கு பவித்ரீகர்த்தும் அப்படிங்கிறார். நம்மள அப்படியே புனிதமாக்கிடுறதான் இந்த மூன்று நதிகளுடைய சங்கமம். அதுக்காகத்தான உபநாயசி உன்னுடைய நேத்திரங்கள்ல நீ இப்படி ஒரு சங்கமத்தை ஏற்படுத்தி இருக்க. சோ இப்படி ஒரு சங்கமத்தை உன் நேத்திரங்கள்ல நீ காமிக்கிற, அதுவும் புண்ணிய தீர்த்தங்களின் சங்கமத்தை காமிக்கிற. அதுக்குன்னா அதனாலதான் முன்னாடியே ஆச்சாரியார் தயாமித்ரை அப்படின்னு போட்டிருக்கார். எதுக்காக அப்படின்னா, நீ அங்கெங்க போய் நிறைய புனித நீர்கள் எல்லாம் நீராடவே வேண்டாம், நீ எங்கேயுமே போக வேண்டாம், அலையவே வேண்டாம், என்ன வந்து பாரு. நீ அம்பாளுடைய தர்சனம் அப்படிங்கறதே நம்மள புனிதப்படுத்தக்கூடியது. நீ என்ன வந்து பாரு, என்ன வந்து நீ ஸ்துதி பண்ணு. என்னுடைய தர்சனம் அப்படிங்கறத என் நேத்திரங்கள்லயே இந்த புனித தீர்த்தங்கள் இருக்கு, என்ன வந்து நீ தர்சனம் பண்ணினாலே புனித தீர்த்தங்கள்ல நீராடின பலன் உனக்கு கிடைக்கும், உன்னுடைய சகல பாவங்களும் நீங்கும். நக பவித்ரீம் கர்த்தும் உபநயசி அப்படிங்கிறார் ஆச்சாரியார். அதுக்காக தானே நீ இந்த ஏற்பாடே பண்ணிருக்க, எங்களுடைய பாவத்தெல்லாம் போக்கி எங்களை பவித்திரமாக்கணும், எங்களை புனிதமாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த ஏற்பாடும் பண்ணிருக்க. அதுவும் எவ்வளவு ஈஸி, எங்களை மாதிரி ஒரு லெத்தார்ஜிக் பீப்புளுக்கெல்லாம் ஐயோ அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி அந்த க்ஷேத்ராடனம் போகணும், இந்த க்ஷேத்ராடனம் போகணும், அந்த கவலையே வேண்டாம். நேரா போய் அம்பாள் அப்படி மனசார தர்சனம் பண்ணினா போறோம், உன்னோட பாவங்கள்லாம் போகும், உன்னுடைய புனித தீர்த்தங்களுக்கு நீராடின அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். நம்பிக்கை வரலையா, அது எப்படி அப்படி டிக்கெட் புக் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு போய் நான் பிரயாகையில ஸ்நானம் பண்ணினாதானே, கங்கா ஸ்நானம் பண்ணினாதானே என்னுடைய பாவம் நீங்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்பிக்கை வராதே நமக்குதான். அதனால ஆச்சாரியார் பின்னாடியே கடைசியா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், துருவம் அப்படிங்கிறார். இது நிச்சயம், அம்பாளுடைய தர்சனம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தை போக்கக்கூடியது, புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியது, இது நிச்சயம் துருவம் அப்படின்னு ஆச்சாரியார் அப்படி ஆணித்தரமா நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கறதுக்காக இது ரொம்ப அழகா எடுத்துக்கிறார். அம்பால நிறைய ஆசை ஆசையா தர்சனம் பண்ணி ஸ்துதி பண்ணினா நம்மளுடைய சகல பாவங்களும் நீங்கி நம்மை அந்த தர்சனம் அந்த திருஷ்டி அம்பாளுடைய நேத்திரம் நம்மை பவித்திரமாக்கும் அப்படிங்கிறார் ஆச்சாரியார். சோ அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான அப்பேற்பட்ட ஒரு திருஷ்டி நம்ம மேலையும் விழுந்து நம்மளும் நிறைய அம்பால போய் தர்சனம் பண்ணக்கூடிய மனச நமக்கு அம்பால் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணுறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.